கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது திருக்குறள் கதை. வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருக்குறள் கதை 18. இன்னைக்கு ராஜா தாத்தாவோட வயல்ல நடவு நட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வேலையாட்கள்லாம் வந்திருக்காங்க. அதில் வந்திருக்க ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி ஏதோ உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. போய் உட்காராரு, திரும்பி வந்து வேலையை பார்க்குறாரு. ஆனால் திரும்பி வந்து ஒரு சுறுசுறுப்பாக தான் செய்கிறாரு, திரும்பி முடியல, திரும்பி உட்காராரு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத ராஜா தாத்தா பார்க்குறாரு. இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு, என்னப்பா உனக்கு உடம்புக்கு பிரச்சனை, உனக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்குதே, நீ வந்து ஓய்வெடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, பரவாயில்ல, நான் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி அது மாதிரி இருக்குது, என்னப்பா நீ இன்றைக்கி கிளம்பு, உனக்கு ரொம்ப உடம்பு முடியல, இன்றைக்கி கூலியை வாங்கிக்கோ, நீ கிளம்பு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடம்புக்கு முடியலனா போயிட்டு வைத்தியரை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவரோட நண்பரும் கூட வேலைக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இருக்கவர் சொல்கிறாரு, இப்படியே தாங்க ஐயா இவன் பண்ணுறான், இவன் வந்து வைத்தியர்கிட்ட போய் காமிச்சிக்க மாட்டேங்கிறான், உடம்பை பார்த்துக்க மாட்டேங்கிறான், எப்பவும் குடும்பத்துக்கு ஏதாச்சும் செலவு அப்படி இப்படின்னு செஞ்சுட்டு இவன் உடம்பை இவன் பார்த்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்றாரு. அப்போ வந்து, ஏன் பண்ணி அப்படி இருக்க, உன் உடம்பு முக்கியம் தானே அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, பிள்ளைங்களுக்கு பாடப்புத்தகம் வாங்கணும், திருவிழா வேலை வருது, அதுக்கு ஏதாச்சும் செய்யணும், பிள்ளைங்களுக்கு வந்து துணிமணிங்களாம் எடுக்கணும், நம்ம உடம்பு தானேங்க, பார்த்துக்கலாங்க, எப்போ வேணால் பார்த்துக்கலாம், நம்மளுக்கெலாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ராஜா தாத்தாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னப்பா நீ இவ்வளோ வந்து மெத்தனமாக இருக்கிற, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், எல்லாருக்கும் செய்யணும், செய்ய வேணான்னு சொல்லலை, ஆனால் வந்து முதல்ல நீ உடம்பை பார்த்துக்கணும், உன் உடம்பை நீ வந்து பார்த்துக்கிட்டாதான் நீ வந்து உன்னோட குடும்பத்தில் இருக்கவங்கள வந்து நீ கவனிச்சிக்க முடியும். இப்போ பாரு, இப்போ நம்ம வந்து எப்படி நடவு நடுறோம், மழை பெஞ்சி தண்ணி இருக்கிறதுனால தானே, அந்த தண்ணி வந்ததுனால தானே இப்போ நம்மளால் இந்த இடத்துல நடவு நட முடியுது. இப்போ திருவிழான்னு சொல்கிறியே, இந்த மழை வந்துட்டு இந்த திருவிழா இங்கே வர விளையிற நெல்லெல்லாம் வச்சு நம்ம செழிப்பாக இருக்கிறனால தான் இந்த திருவிழாவே நடத்த முடியுது, சாமிக்கு பூஜையே தினமும் நம்மளால் பண்ண முடியுது. இப்போ இந்த மழைன்னு ஒன்று வரலை அப்படின்னா நம்மளால் சாமிக்கு தினமும் பூஜை பண்ண முடியுமா சொல்லு பார்க்கலாம், நம்ம காட்டில் நெல் விளையுமா, முடியாது இல்லை. மழை வரலைன்னா என்னன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியுமா, எப்படி பண்ண முடியும், எதுவும் விளையவும் விளையாது, விளையில எதுவுமே விளைச்சல் இல்லை அப்படின்னா மக்களுக்கு லாபம் இருக்காது, மக்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுவுமே கையில் இல்லாதப்போ, மனசில் சந்தோஷமும் இல்லாதப்போ கடவுளை போய் எப்படி வணங்குவாங்க, கடவுளை வச்சு கும்பிட்றதுக்கு திருவிழா நடத்துறதுக்கு நம்மளுக்கு கையில் ஏதாவது இருக்கணும் இல்லை, அந்த கையில் இருக்கிறது எப்படி வரும், நம்ம விவசாயம் பண்ணால் தான் வரும். அப்போ அந்த விவசாயத்துக்கு தேவையானது மழை. அப்போ அந்த மழைன்னு ஒன்று இல்லைனா எதுவும் நடக்காதுல்ல. அந்த மாதிரி நீ நல்லா இருந்து நீ ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தானே உன்னோட குழந்தைங்க, இந்த நீ திருவிழா சொல்கிற இல்லையா, இந்த நீ உடம்பு நல்லா இருந்து சந்தோஷமாக இருந்தால் தானே உன் பிள்ளைங்க அந்த திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. நீ வியாதியில் படுத்திருந்த அப்படின்னா உன்னோட பிள்ளைங்க எப்படி சந்தோஷமாக போய் திருவிழாவில் உன்னை விட்டுட்டு போய் பார்ப்பாங்க. என்னப்பா நீ இப்படி இருக்கிற, முதல்ல போய் உடம்பை பாரு, முதல்ல உன் ஆரோக்கியம் முக்கியம், அதுக்கப்புறம்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சரி, இதோட இந்த கதை முடியுது. இந்த கதைக்கும் நம்ம திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் மழை அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா கடவுளுக்கு நடைபெறுகிற தினமும் நடக்கிற பூஜையும் நடக்காது, திருவிழாவும் நடக்காது அப்படின்னு ரெண்டே வரியில் சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொன்ன கதை மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது அவர் அந்த வேலைக்கு வந்தவர், அவர் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தானே வேலை செய்ய முடியும், தொடர்ந்து நல்ல வேலைகளை செஞ்சிட்ருக்க முடியும், அதன் மூலமாக நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா சம்பாதிக்கும் போது குடும்பத்தை பார்த்துக்க முடியும், தன்னோட குடும்பத்துக்கான நேரங்களை செலவிட முடியும். இப்போ ஒரு ஆரோக்கியமாக அவரை கவனிச்சிக்காமலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அவரோட உடல்நலம் குன்றி போயிடும். இப்போது அவர் வந்து நான் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு தன்னோட ஆரோக்கியத்தை பார்த்துக்காமல் இருந்தார் அப்படின்னா, அவர் நோய்வாய்ப்படுறாரு அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ எப்படி ஒரு குடும்பத்துக்கு, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரோட ஆரோக்கியமும் முக்கியம், ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். அதே மாதிரி இந்த பூமிக்கு மழை வந்தால் மட்டும்தான் மக்கள் விவசாயம் பண்ண முடியும், மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும், மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது அதுக்கு ஆதாரமான மழை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் மக்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஏன், கடவுளுக்கே நடக்கிற பூஜை நடக்காது. ஏன்னா மக்கள் தன்னோட விளையிற பொருட்களை வச்சு தானே அவங்க லாபம் அடைகிறாங்க, அதை வச்சு தானே திருவிழா நடத்த முடியும், பூஜை பண்ண முடியும். அப்போது கடவுளுக்கே எந்த பூஜையும் நடக்காது மழை இல்லைனா.
அதனால் மழை அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் அப்படிங்கிறதான் தன்னுடைய 18வது பாடலில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாம். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. அதாவது தன்னுடைய அறத்துப்பால் அப்படிங்கிறதுல அதிகாரம் 2 வான் சிறப்பு அப்படிங்கிற 2வது அதிகாரத்தில் உள்ள 18வது பாடல் இது. அதாவது இதற்கான பொருள், மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. நினப்பா கதைக்களம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட கதைக்களம் வலையொலியில் ஒளி புத்தகங்கள், குழந்தைகளுக்கான ஒளி கதைகள், ஷாப்பிங் விளாக் இது எல்லாமே இருக்குது. விருப்பமுடையங்க போய் பாருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம்.